ஓகே கேஸ், நம்ம பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சீரியஸான ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா என்னோட இ+ ஸ்குவாடாக இருக்கட்டும், இந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருக்கட்டும், என்ன தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வளைச்சி பேச விரும்பல. டேய், நீங்கள் அப்படி தாண்டா பேசினிருக்க நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறீங்களோ அது ஒரு மிகப்பெரிய எனர்ஜியாக பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்ம சேனலுக்கு. ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு பார்ப்போம் ஒரு 10,000 லைக்ஸ் ஆர் அட்லீஸ்ட் ஒரு 8,000 to 9,000 லைக்ஸாவது இந்த வீடியோக்கு வருமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லைக்ஸ் விஷயத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மூவி பிடிக்கும், இந்த மூவி அப்டேட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நபர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய Thalapathy 68 அப்டேட் ஒன்று போயிட்டு இருக்குது, அது இன்னும் நான் ஃபைனலைஸ் பண்ணலை. மேபி இது இருக்கலாம் இருக்காமையும் போகலாம். அது கேதர் பண்ண உடனே நாளைக்கு அந்த வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ பிரேக்கிங் அண்ட் அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் நியூஸு, நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட அந்த விஷயம். லியோவில் விஜய் சேதுபதி அவர்கள் இருக்காரா, அவர் இந்த படத்தில் நடிக்கிறாரா, ஏதாவது ஒரு சின்ன ரோல்லாவது வராரா? ஸோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜில் ஒரு சின்ன கண்ணாடி வச்சுட்டு நம்ம ரத்னகுமார் அவர்கள் நின்று இருப்பார். இதுக்கான விளக்கத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருப்பார். ஏன்ப்பா அவன் அவன் சும்மா இப்படி எடுத்து வச்சுருந்தான்ப்பா, அதுக்கப்புறம் நான் கூட கால் பண்ணி கேட்டேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, நாளாக லியோவில் கிடையாது அப்படின்னு அவர் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுப்பார். ஆனால் அவர் லியோ படத்தில் இல்லைனாலும் அவரோட குரல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரியும் லியோ படத்தில் நம்ம சந்தனம் கேரக்டர் எந்த அளவுக்கு பயங்கர ஒரு வைரலாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் படத்தில். ஸோ லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் மறுபடியும் வருமா, சந்தனம் தான் அந்த படத்தில் செத்துட்டார், அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸு. அண்ட் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த லியோ டீமே ரொம்ப சட்டில்டாக ஸ்லீப்பர் செல் மாதிரி பதுங்கியே இருக்காங்க, எந்த விதமான அப்டேட் கொடுக்காம. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவி வெப்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் நம்ம ஆன்லைனில் பார்த்தது எல்லாமே வச்சு தான் இந்த வீடியோ பண்ணுறது. ஸோ சஞ்சய் தத் அவர்கள் இந்த படத்தில் இருக்கார். அவருக்கான ஷூட்டிங்ஸ் போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நடந்தது. இப்போ கரண்ட்டாக சென்னையில் தான் லியோவோட ஷூட் நடந்துட்டு இருக்கு. பட் எந்த இடத்துல நடக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டாப் சீக்ரெட்டாக இருக்குது. நானும் ட்ரை பண்ணேன் எங்கே தான் நடக்குது அப்படின்னு கேட்கலான்னு, பட் அது எந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல. ஸோ சஞ்சய் தத் அவர்களோட கேரக்டர் இந்த படத்தில் மிக பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அதே மாதிரி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லான. ஓகே, நான் வீடியோ இப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போதே நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் பண்ணிங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போவேன். அது உண்மையாக அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும். சரி ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ சஞ்சய் தத் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ்க்கு தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கொடுக்காரு. ஸோ லிட்ரலி மீன்ஸ் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் லியோ படத்தில் இருக்கிறார். பட் ஆனால் அன்அஃபிஷியலாக அவர் இல்லை, அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா உள்ள அவரோட வாய்ஸ்ன்றது இருக்க போது. பட் எந்த அளவுக்கு படத்தில் ஆப்டாக சூட் ஆகும் தெரியல. விஜய் சேதுபதி அவர்களோட வாய்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே இல்லைனாலும் அவரோட வாய்ஸை பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டில் எதுவும் கிடையாது, இதுதான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அந்த படத்தோட பிஜிஎம்ஸு இன்னும் கரெக்ஷன்ஸு இந்த மியூசிக் விஷயங்கள்லாம் அனிருத் அவர்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறார். பிகாஸ் அவரும் பார்த்திங்கன்னா ஃபுல் கான்சர்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிஸியாக பார்த்திங்கன்னா மனுஷன் சுற்றிட்டு இருக்காப்புல. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்மால் இந்த படத்தோட ஒரு முக்கியமான சாங்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு தான் இந்த டூர்ன்றதே கிளம்பியிருக்காரு. சொல்லப்போனால் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த மியூசிக் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த டூருக்குலாம் அவர் கிளம்பியிருக்காரு. பிகாஸ் ஒரு படம் ஷூட்டிங் ப்ரோக்ரஸாக இருக்கிற டைமில் தான் இந்த பாட்டுலாம் ஷூட் பண்ணுவாங்க. அண்ட் லியோ படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சாங்குக்கு கிட்டத்தட்ட 3 to 5 crore rupees செலவு பண்ணிட்டு ஷூட்ன்றது பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது கோரியோகிராஃபி பண்ணது யார் அப்படின்னா நம்ம தினேஷ் மாஸ்டர் அவர்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான சில அப்டேட்ஸ்லாம் அப்படி அப்படியே பார்த்து அப்படியே கேதர் பண்ணிட்டு ஒரே வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோன்றதை நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லி இந்த அப்டேட் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லியோ படத்தில் எப்படி சாங்ஸ் இருக்க போதுன்னு தெரியல, கமர்ஷியலாக இருக்க போதா இல்லை ஒரு மாதிரி டார்க்கான ஹியூமர் சைடு இருக்கிற மாதிரி இருக்க போதா இல்லை ஒரு தீம் மியூசிக் மாதிரி இருக்க போதா அப்படின்னு தெரியல. பட் இதில் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் டான்ஸ் ஆட போகிறாராம், அது ஒரு 3 to 5 crore செலவு பண்ணிட்டு ஒரு சாங்குக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இந்த சாங்ன்றது மேக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தினேஷ் மாஸ்டர் ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக அவரோட ஒரு ஒர்க்கை பார்த்து நம்ம தளபதி டான்ஸ் ஆடி. அண்டு ஜானி மாஸ்டர் இந்த படத்தில் இருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு நான் கேள்விப்படுறேன். பட் அவர் மேலே கொஞ்சம் நிறைய ஹேட்ன்றது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, ஏன்னா அவர் ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் யூனிக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 யூனிக்காக பண்ணுறப்பல அது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா செட் ஆகலை. எனக்கே
ரீசெண்ட் டைம்ஸில் அப்படி தான் தோணுது. மேபி ஒரு தெலுங்கு சைட்லேருந்து ஒரு கொரியோகிராஃபர் நம்ம தளபதிக்கு வந்து கொரியோ பண்ணணும் அப்படின்னா நான் சேகர் மாஸ்டர் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், இல்லை லாரன்ஸ் மாஸ்டர் ப்ரிஃபர் பண்ணுவேன், நம்ம பிரபுதேவ் அவர்களை ப்ரிஃபர் பண்ணுவேன் நம்ம தமிழ் சைடு. தெலுங்கு அப்படின்னா சேகர் மாஸ்டர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சாலோ தான் கஸ் தட்ஸ் வீடியோ. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் எஸ் நிறைய பேர் லைக் பண்ணிட்டீங்க, ரொம்ப 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 சந்தோஷம். பார்ப்போம் இந்த வீடியோவுக்கு எவ்வளோ லைக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, தட் மீன்ஸ் எ லாட். அண்ட் நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் நமக்கும் கொஞ்சம் எனர்ஜி அப்படியே ஏறிட்டே இருக்கும் சேனல் பார்க்கும்போது. பட் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்களே தவிர லைக் அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா பண்ண மாட்றீங்க. அண்ட் எனக்கு தெரியும் நிறைய பேர் காண்டில் தான் இருக்கீங்க, ட்ராவல் சீரீஸ்லாம் பண்ணி ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆக போகுது, ஏன் பண்ணலை ஏது பண்ணலை நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். அதே நான் மறுபடியும் இந்த வீடியோவில் சொல்ல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, அது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அது கரெக்டான டைம் வந்துருச்சு, அது வந்துட்டு நான் போகலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் இன்னொரு ஒரு விஷயம் சைட்லேருந்து. ஸோ அது அப்படி ஒரு மாதிரி மைண்டை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அப்படியே டிப்ரெஷனாக தான் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்ரிடே போயிட்டே இருக்குது. அது உங்ககிட்ட நான் சொல்லலாம் உட்காந்து டிப்ரெஷன் சொல்லிட்டு, பட் நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, ப்ரோ ஏன் ப்ரோ எவ்ரிடே நீங்கள் ஏதோ ஒரு சேடாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு போதை அப்படின்னா நம்ம தளபதி படங்களோட அப்டேட் தான். ஸோ இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேங்க. இஸ் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.